தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருமான வரித்துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலையப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். அண்ட் முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களால் டீட்டெயிலாக வந்து புரிஞ்சுக்க முடியும். உங்கள் கவர்மெண்ட் ஜாப் பற்றி உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம் ஐக்கானை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் டெலிகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்கணும் அப்படின்னா கூட டெலிகிராமில் வந்து கேளுங்க, உங்களுக்கு நான் ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோவை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் போடுறது ரொம்பவே ஃப்ரீ தான் நண்பா. ஸோ முடிஞ்சளவு லைக் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th டிப்ளமோ ஆர் டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி உங்களால் இந்த ஜாப்புக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது. ஆல் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எந்த வித ஃபீஸுமே வந்து கிடையாது. முக்கியமாக இந்த ஜாப்புக்கு ஆண்கள் அண்டு பெண்கள் இருபாலருமே சரி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தில், அதாவது தமிழகத்தில் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் 38 மாவட்டங்களும் நீங்கள் இருந்தால் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ஸ்டார்ட் ஆகி 81,000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி சேலரி தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 24/3/2023 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ 3rd மாதம் வரைக்கும் டைம் இருக்குதுன்னு யாரும் வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்சளவு இந்த ஜாப்க்கு இப்போ அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அதாவது முன்னாடியே சொன்னோம்லையா வருமான வரித்துறையிலேருந்து அப்படின்ட்டு. ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். இந்த லிங்க், அதாவது நோட்டிஃபிகேஷனோட லிங்க் அண்ட் அப்ளிகேஷனோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காகவும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பின்னாடி கமெண்டாக நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ ரெண்டு லிங்கில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நம்ம சொல்லியிருக்க ஜாப்பை பற்றி டீட்டெயில்டாக இங்கிலீஷில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் படிக்கிறனா படித்து பாருங்கள், அப்படி இல்லைனா ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் கீழே ஒரு 40 seconds வெயிட் பண்ணுங்கள். 40 seconds முடிஞ்சதுக்கப்புறம் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இந்த டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நம்ப, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க் ஆகும். அதே நேரத்தில் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பின்னாடி கமெண்டாக நான் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க இந்த வருமான வரித்துறையில் வேலையாப்புக்கு இன்னும் என்ன மாதிரி முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 3 ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், செகண்ட் ஒன்று டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்க அப்படின்னா 44,000 ஸ்டார்ட் ஆகி அதிகபட்ச சேலரியை பார்த்திங்கன்னா 1,42,000 வரைக்கும் கிடைப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த டேக்ஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பார்த்திங்க அப்படின்னா 25,000 ஸ்டார்ட் ஆகி அதிகபட்ச சேலரி பார்த்திங்கன்னா 81,000 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா 18,000 ஸ்டார்ட் ஆகி அதிகபட்ச சேலரி 56,000 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸுக்கு டோட்டலாக 10 vacancy அண்ட் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 32 vacancy, மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்புக்கு பார்த்திங்கன்னா 29 vacancy. அண்ட் இந்த ஜாப்போட நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு இந்தியன் நேஷ்னாலிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும், யார் யாரெல்லாம் வந்து இந்திய குடியுரிமை பெற்றிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் இன்கம் டேக்ஸுக்கு உங்களுக்கு 30 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. இப்போ நான் சொல்லக்கூடிய ஏஜ் எல்லாமே 1/1/2023 இந்த தேதிக்குள்ளே தான் வந்து இருக்கணும். டேக்ஸ் அசிஸ்டன்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்புக்கும் 18 வயதுக்கு உங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடாது, 25 வயதிற்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அண்ட் இதற்காக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா
உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 வடம் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கீங்க இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்டாக எதாவது நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்புக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு 10ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து உண்டு. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஹவர்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். டோட்டலாக 5 டாப்பிக்கில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கம்ப்ரஹென்ஷன்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்னு சொல்லிட்டு 5 டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக உங்களுக்கு 125 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 250 மார்க்ஸ் வரைக்கும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. எப்பவும் போல உங்களோட நேம்ஸு, ஃபாதர், மதர்ஸ் நேம்ஸ் அண்ட் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ், அப்புறம் உங்களோட லேண்ட்லைன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு நம்ம எப்போயுமே அப்ளை பண்ணக்கூடிய காமனான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டு இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதாவது நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா இது ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஜாப் போஸ்டிங் எல்லாமே வரும் அப்படின்றதுனால நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் அதாவது அத்லெட்டிக்ஸ், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், செஸ்ஸு, கிரிக்கெட், ஃபுட்பால், ஜிம்னாஸ்டிக், ஹாக்கி, கபடி, ஸ்விம்மிங், டேபிள் டென்னிஸ், டென்னிஸ், வாலிபால், யோகாசனா, பாரா ஸ்போர்ட்ஸு, ஏசியன் கேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் நீங்கள் எது முதல்ல நீங்கள் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த சர்டிஃபிகேட் இருந்து டிக் மார்க் மட்டும் பண்ணுங்கள். இல்லாததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ட்டு மார்க் வந்து நீங்கள் பண்ணிடணும் ஓகேவா, ஏன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குள்ளே வர்றது அப்படின்றதுனால. ஸோ டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா அப்ளிகேஷன் கொஞ்சம் லென்த்தாக பெருசாக கொடுத்துருப்பாங்க, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டானா தெரியும்ல எவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்றதுனால. ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ அந்த லிங்க்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே போயிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 100 ரூபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித ஃபீஸுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கவங்க மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதையும் வந்து நான் மேலே வந்து நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், இந்த இடத்துல வந்து இருக்கும் பாருங்கள். ஒரு நிமிஷம், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கவங்க மட்டும்தான் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். அதையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இந்த அதில் இருக்கு இல்லையா லாஸ்ட் ஆஃப் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்னென்ன கேம்ஸ் வருதோ அந்த கேம்ஸ்க்குள்ளே சர்டிஃபிகேட் இருக்கவங்க மட்டும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட்.